Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ராசத்தி பேசுறேன். இது ராசத்தி சேனல். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம குல தெய்வத்தை பத்தி நம்ம பார்க்கலாம். அதாவது நம்ம குல தெய்வம் அப்படின்றது வந்து நம்ம குலத்தையே காக்குறது தான் நம்மளோட குல தெய்வம். அவரை வந்து நம்ம வந்து கண்டிப்பா நம்ம வணங்கணும். ஃபஸ்ட்டு தெய்வம் ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட குல தெய்வத்தை நம்ம வணங்கி தான் நம்ம வந்து வெளியிலே போகணும். நம்ம இப்போ ஏதாவது ஒரு கோவில்களுக்கு போகிறோம் அப்படின்னா, நம்மளோட தெய்வத்தை நம்ம வீட்டில் நம்ம வணங்கிட்டு தான் உபதி எடுத்து நம்ம நெத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கோவில்களுக்கு நம்ம போகணும். ஏன்னா அவரை நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து வணங்கணும். இப்போ உள்ள காலங்களில் வந்து சிலர் குல தெய்வம் அப்படின்னா என்னன்னே தெரியாமல் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம தெரியல அப்படின்னா நம்ம முன்னோர்கள் அதாவது தாத்தா பாட்டி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடலாம். அப்படி இல்லைன்னா அப்பா அம்மா கிட்ட கேளுங்க. நம்மளுக்கு நம்மளோட தெய்வம் வந்து நம்மளுக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது. நம்மளுடைய பசங்களுக்கு நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும், இது நம்மளுடைய தெய்வம், இது நம்ம வணங்கணும் அப்படின்றத நம்ம பசங்களுக்கும் நம்ம சொல்லி கொடுக்கணும். ஏன்னா நம்மளோட தெய்வம் வந்து நம்ம நினச்சி கும்பிடலைனாலும் கூட நம்மளோட தெய்வம் நம்ம கூடையே தான் அவங்க இருப்பாங்க. நம்மளுக்கு எந்த ஒரு கஷ்டமும் அவங்க வரவிட மாட்டாங்க. அவங்க நம்மளை பக்கத்திலே இருந்து பார்த்துட்ருக்கிறவங்க தான் நம்மளுடைய குல தெய்வம். அதனால் நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம ஏதாவது நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா நம்ம தெய்வத்துக்கிட்ட போயிட்டு நம்ம வணங்கிட்டு வந்து நம்ம பண்ணுறது ரொம்ப மிக சிறப்பு. அது வந்து அது தெரியாமல் இருக்கக்கூடாது. எனக்கே தெரியாமல் தான் நான் இருந்துட்டுருந்தேன். அதாவது எனக்கு அப்பா அம்மா வீட்டு குல தெய்வம் தான் எனக்கு தெரியும். அப்புறம் நான் கல்யாணம் ஆகி ஆனதுக்கப்புறம் வீட்டுக்காரரோட குல தெய்வம் எது அப்படின்றது எனக்கு தெரியாமல் தான் நான் இருந்துட்டுருந்தேன். அப்போது வந்து எனக்கு ஒரு 2-3 வருஷமாகவே எனக்கு தெரியாது. அதுக்கப்புறமா வந்து நான் எங்கள் ஊருக்குன திருவிழாக்காக நான் போயிருந்தோம். அப்போ நாங்கள் போயிருக்கும்போது சாமி ஆடிட்டு இருப்பாங்க இல்லையா, சாமி ஆடுறவங்க கிட்ட போய் நான் விபூதி போடுறதுக்காக போயிட்டு நான் அவங்க கிட்டத்தில் நான் போயிருந்தேன். அப்போ வந்து அவங்க எனக்கு திருநாறு போட வந்த சாமி என்ன சொன்னாங்க தெரியுமா? உன்னோட குலதெய்வம் வந்து உன்னோட பக்கத்தில் நிற்கிதும்மா, நீ வந்து உன்னோட குலதெய்வத்தை கிட்ட நீ போ, அவரை போய் ஃபஸ்ட்டு நீ வணங்கும்மா அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அந்த மாதிரி சொல்லும்போது தான் அதுக்கப்புறம் தான் அவங்களே சொன்னாங்க, இந்த இடத்துல இருக்கார், இதோ உன் பக்கத்தில் வந்து நின்றுட்டுருக்காரு பாருமா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கே தெரிய வந்தது என்னோடய தெய்வம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தான் நாங்கள் எங்கள் குல தெய்வத்துக்கிட்டே நாங்கள் போக ஆரம்பித்தோம். இது மாதிரி தெரியாதவங்கெல்லாம் இருப்பீங்க இல்லையா, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம தெய்வம் வந்து நம்ம கூட இருந்து காக்கிறது தான் நம்மளோட குல தெய்வம். அதனால் கண்டிப்பாக அவங்கள வணங்கணும், வணங்குங்க, ரொம்ப நல்லது. இந்த மாதிரி வந்து நம்ம குலதெய்வத்தை நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஏன்னா அவரை பற்றி பேசுகிறதுக்கு நம்மளுக்கு வார்த்தையே கிடையாது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், தெரியாத ஒரு சிலர் வந்து இருப்பாங்க. உங்களுக்காக தான் நான் இதை தெரியப்படுத்துகிறேன். அதாவது வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அவரை வணங்கி தான் நம்ம மற்ற தெய்வங்களை வணங்கணுன்றது அது அப்படி சொல்லுவாங்க. அதை கண்டிப்பாக நீங்களும் பண்ணுங்கள். அவருக்கு வருஷம் பங்குனி தட்டுக்கு போவாங்க. நாங்கள் எப்போல்லாம் நாங்கள் ஊருக்கு போகிறோமோ அப்போல்லாம் நாங்கள் போய் எங்கள் தெய்வத்தை நாங்கள் பார்க்காம வரமாட்டோம். எங்கள் சாமிக்கிட்ட போயிட்டு நாங்கள் அவரை பார்த்துட்டு அர்ச்சனை பண்ணிட்டு தான் நாங்கள் வருவோம். குலதெய்வம் தெரிஞ்சிக்காமல் யாருமே இருக்காதிங்க. அது தெரியாமல் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா குடும்பத்தில் கஷ்டங்கள் வரும். ஏதோ ஒரு சில இதுகள் இருந்துகிட்டே இருக்கும். அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தெய்வத்தை நீங்கள் வணங்க ஆரம்பிங்க. குலதெய்வத்தை வணங்குங்க, ரொம்ப நல்லது. நம்ம தெய்வம் நம்மளை வந்து நம்மளுக்கு எந்த ஆபத்தையும் அவங்க வரவிட மாட்டாங்க. நம்ம நினச்சே கும்பிடலைனாலும் நம்மளுக்கு அவங்க எந்த ஒரு கஷ்டத்தையும் எந்த ஒரு ஆபத்தையும் நம்மளுக்கு வரவிட மாட்டாங்க. அதாவது நம்மளுக்கு ஆபத்தில் கூட அவங்க வந்து நம்மளுக்கு நல்லது தான் அவங்க நம்மளுக்கு வந்து பண்ணுவாங்க. அதை வந்து நான் உங்களுக்கு அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஷ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.